எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கிய புலவர் பெருமகனார் வாழ்ந்த தமிழகத்திலே அரும்பெரும் புலவர்களெல்லாம் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். புலவர்கள் வாழ்ந்த பொழுது பாராட்டப்பட்டார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் பரிசில் பெற்ற புலவர்களை அவர்கள் பாடல் மூலமாக அறிகிறோம். ஆனால் பாரதிக்கு கிடைத்த அந்த வெகுமதி சன்மானம் என்ன என்பதை வரலாறு இன்று வரை சுட்டி கொண்டே இருக்கிறது. வாழ்ந்த பொழுது பைத்தியம் என்று சுட்டப்பட்ட பாரதி மறைந்த பின்னாடி மகாகவி என்று போற்றப்படுகிறார். அதுதான் அன்றைய ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்களுடைய இயல்பாக இருந்திருக்கின்றது. எத்தனையோ அறிஞர்கள் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். வரலாறு தன்னுடைய பக்கங்களிலே வடித்து வைத்து பாதுகாக்கிற அறிஞர்கள் பெருமக்கள் இருக்கிறார்கள். வரலாறில் இருந்து வழுக்கி போன மனிதர்களும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இன்று சிந்திக்கப் போகிறது யார் என்றால் தமிழறிஞர். ஒரு நூலை சொன்னால் அந்த நூல் வெளியான ஆண்டு முதற் பதிப்பு யார் வெளியிட்டார்கள், பதிப்பு எந்த பதிப்பு வெளியிட்டது, பதிப்பு கோளாறுகள், முன்னுரை யார் எழுதினார்கள், முன்னுரையில் உள்ள கோளாறுகள், இரண்டாம் பதிப்பு, மூன்றாம் பதிப்பு என்று அந்த நூலினுடைய அத்தனை பதிப்புகளையுமே தேதி வாரியாக சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் புலவர் பெருமகனார் தமிழ் இலக்கிய பெருந்தகை திரு போ வேலுசாமி ஐயா அவர்கள் நாமக்கல்லிலே வசிக்கிறார். அவர் எனக்கு 2008 வழக்கமானார். அவருடைய உதவியாளர் சரவணன் அவர்கள் மூலமாக அறிமுகமானார். உதவியாளர் சரவணன் அவர்கள் எந்த தகவலை கேட்டாலும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அதற்காக நான் சரவணன் அவர்களுக்கும் போ வேலுசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். போ வேலுசாமி ஐயா அவர்கள் 3 நூல்களை தந்துவிட்டு போயிருக்கிறார். புலவர் வட்டம் பெற்றவர், நிறப்பிறகை இதழாசிரியர் குழுவில் ஒருவராக பங்கு பெற்றவர், 3 நூல்களை தந்திருக்கிறார். அதில் முதல் நூல்தான் கோவில் நிலம் சாதி என்கின்ற இந்த நூல். அப்புறம் இருண்ட காலங்களும் பொற்காலங்களும் என்கின்ற இந்த நூல். அடுத்தது பொய்யும் வழுவும் என்கின்ற இந்த நூல். இந்த 3 நூல்களுமே தமிழகத்தினுடைய அடிப்படை நாதமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பேசுகிற ஒரு நூல். ஆதாரங்களுடன் தெரிவிக்கிறார். ஆய்வு மனப்பான்மையை மேற்கொண்ட மாணவர்கள், தமிழகத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் இலக்கிய தாகம் உள்ளவர்கள் வாங்கி படிக்க வேண்டிய நூல்களிலே இந்த 3 நூல்களும் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. அந்த நூல்களை தந்த ஓ வேலுசாமி ஐயா அவர்களை நினைந்து நினைந்து நான் மனதார எண்ணி மகிழ்கிறேன். எந்த கேள்வி கேட்டாலும் இலக்கியத்தில் இருக்கு, இந்த இடத்துல இவர் சொல்லியிருக்காரு, மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் மனம் புண்படாதவாறு சொல்கிற அந்த வல்லமே அவருக்கு இருக்கிறது. பதிப்பாண்டிலிருந்து பதிப்பாசிரியரிலிருந்து நூல் வெளிவந்த விதத்திலிருந்து அள்ளி அள்ளி தருகிற அற்புத சுரங்கமாக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். எனவே சந்தித்து பேச வேண்டிய அரும் பெரும் மனிதர்களிலே ஒரு மனிதராக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். முகநூலிலே தன்னுடைய பக்கத்திலே தமிழ் இலக்கிய பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அவ்வளோ அற்புதமான பதிவுகளை தந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ் இணைய பல்கலைக்கழகத்திலிருந்து அதனுடைய இணைப்பை எடுத்து போட்டு அதனுடைய புத்தகத்தை இந்த புத்தகத்தினுடைய பக்கத்திலே இத்தனாம் வரியிலே இது இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிற ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. எதை சொன்னாலும் புத்தகத்துடன் ஆதாரத்துடன் பக்கங்களுடன் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் புலவர் பெருந்தகை இணையதள வாயிலாக தமிழ் இலக்கிய பணி ஆற்றி வருகிறார். அவருடைய நூல்களை வாசிப்போம், தமிழறிவை பெருக்கிக் கொள்வோம், வாய்ப்பு இருப்பவர்களை அவரை சந்திக்கலாம் என்று சொல்லி இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய முகவரியெல்லாம் இருக்குது. எனவே வாழும் தமிழறிஞர் போ வேலுசாமி ஐயா அவர்களுக்கு இந்த பதிவை காணிக்கை ஆக்குகிறேன். அவர் கொடுத்த அந்த 3 நூல்களும் தமிழுள்ள வரைக்கும் இருக்கும், தமிழர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.